நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணியன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நம்ம ரீட்டெய்லராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தினந்தோறும் காலையில் 10 மணிக்கு வீடியோ அப்டேட் ஆகும், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா மற்ற சேனல்லலாம் என்ன மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரீட்டெய்லர், புதுசாக பேசக்கூடிய நண்பர்கள், அதன் மூலமாக கிடைச்ச அனுபவங்களை தான் நம்ம இதில் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால் அனுபவமே சிறந்த பாடம் வாழ்க்கைக்கு. அதனால் என்ன தவறுகள் முன்னாடி இருக்கிற ரீட்டெயிலர்ஸ் பண்ணுறாங்க, நாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், இந்த ஐடி வச்சுருந்தேன், இந்த அனுபவம் எனக்கு கிடச்சிது, இந்த மிஷின் வச்சுருக்கிறேன், எனக்கு புதுசாக மிஷின் வேணும், பிரிண்டர் வேணும், எது வேணும்னாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தான் நம்ம தரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அது மாதிரி வந்து நீங்கள் எங்கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அதுபோல் வேறு ஒரு இடத்துல ஒரு ஃபினோ ஐடி வாங்கியிருக்காரு புதுக்கோட்டையில் நம்ம நண்பர் ஒருத்தர். நம்ம நண்பர் வந்து நம்மக்கிட்ட வாங்கினவர், நம்ம சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட வந்து இன்னும் அவர் அவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வேறு ஒரு இடத்துல வாங்கினோம்பா, மந்த்ரா டிவைஸ் ஒர்க் ஆகல, வாங்கி 6 மாதம் தான் ஆகுது, இப்போது ஃபினோ ஐடி கொடுத்தவரை கேட்டால் அந்த மிஷினும் அவர் தான் கொடுத்துருக்காரு, அவரை கேட்டால் அவர் நான் வேலையில் இல்லை, வேலையை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு. நம்ம நண்பர் உடனே எனக்கு கால் பண்ணிட்டார், இன்றைக்கி காலையிலேயே பேசினார். அவர் பேசும்போது சொன்ன தகவல்கள் தான் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு இணைச்சிருக்கிறேன். நம்ம நண்பர் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தான் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. அவர் கேட்கும்போது சில தகவல்கள்லாம் சொல்கிறாரு, வாங்கி 6 மாதம் தான் ஆச்சு மிஷினு அப்படிங்கிறாரு. ஐடிக்குமே வந்து அவரை நான் கூப்பிட்டு கேட்டால் அவர் நான் ஜாபில் இல்லைங்கிறாரு. அதாவது ஸ்டாஃபுக்கிட்ட எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரிங்க, டைரெக்டாக ஒரு ஸ்டாஃப் வராங்கன்னா அவங்ககிட்ட ஐடி வாங்குறத நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதே எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது. காரணம் என்னான்னு கேளுங்க, யாருமே வந்து பணத்துக்கு ஆசைப்படாதவங்க யாரும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். 30,000 ரூபா இந்த கம்பெனியில் வாங்கிட்டு இருக்கிற ஸ்டாஃபு 40,000 ரூபா தரோம்னா புதுசாக இருக்க ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. இது என்னுடைய 4.5 வருஷத்து அனுபவத்தில் நான் நிறைய ஸ்டாஃபை நான் பார்த்துட்டேன். நிரந்தரமாக ஒரே கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப் நான் இது வரைக்குமே பார்த்தது கிடையாது. 30,000 ரூபா வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் அடுத்த மாதம் பார்த்தா, சார் நான் அந்த கம்பெனியில் வேறு கம்பெனிக்கு வந்துட்டேன், இந்த கம்பெனியில் எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து ஐடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ இது வந்து அவங்களோட இது, 10,000 ரூபா சம்பளம் சேர்த்து தரனாங்க, அதனால் அவங்க போயிட்டாங்க, அது அவங்களோட வேலை. அதனால் ஒருத்தர் ஐடி கொடுக்கும்போது நமக்கு லாங் டைம் சர்வீஸ் கொடுக்கணும், அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸ்டாஃப்னு மட்டும் சொல்லிங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சரி. சில ரீட்டெயிலர் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட கூட விசாரிச்சுட்டு உள்ளூரில் எங்கள் சித்தப்பா மகன் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருந்தார் சார், அதனால் அவர்கிட்ட வாங்கினோங்கிறாரு. அதே ரீட்டெயிலர் ஒரு 5 மாதம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறாரு, சித்தப்பா மகன் இப்போ அந்த வேலையே செய்யலை சார், விட்டுட்டார், என்ன சார் பண்ணுறது, நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீட்டெயிலர் வந்து பேசிக்கில் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட ஐடி எடுத்து தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல, நீங்கள் ஐடி யாருக்கிட்ட வேணாலும் எடுங்க, பட் கரெக்டான ஆளாக தேர்வு பண்ணி எடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் 5 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம், ஒரு டீம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நண்பர்கள் பேசக்கூடியதே அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் அந்த வந்து ரெஸ்பான்சிவ் எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். நான் அது எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐடி வாங்குங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ரேட்டு குறைச்சி தர முடியும், எந்த அளவுக்கு ஆஃபர் தர முடியும், எந்த அளவுக்கு சர்வீஸ் தர முடியும் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஐடியாவில் வளர்ந்துருக்குறேன், ஓகேங்களா. இன்றைக்கி நல்ல உணவு சாப்பிட்றேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணம் இந்த பினோ பேங்கு. அப்படிங்கும்போது நான் ஏன் இந்த ஃபீல்டை விட்டுட்டு போகணும், இன்னும் ஒரு கௌரவமான ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒர்க்காக நான் நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு மாதத்தில் வெறும் 2,000, 1,500 ரூபா இப்படி தான் எனக்கு வருமானம் கிடச்சிது. நான் அன்றைக்கே வருத்தப்படலை, இந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. 10 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க, அதனால் நமக்கு நம்மளாம் நல்லா இருக்கிறோம், மற்றவங்களை வாழ வச்சு வாழ்கிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு இதில் எதுவும் வருத்தமாக இல்லை, கண்டினியூவாக தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடிகளில் சம்பாதிக்கல, லட்சத்தில் சம்பாதிக்கலாலும் பரவாயில்லாமல் இருக்கிறோம், அது போதுமே, அதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சரியான ஒரு டீம் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நம்ம டீமில் வந்து உங்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காலையில் 6 மணிக்கு கால் பண்ணுறாங்க ரீட்டெய்லரு, நைட்டு 9 மணிக்கு கூட பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் காலை அட்டன் பண்ணி அவங்களுக்கான பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபாரின்லேருந்து கூட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, என்னுடைய மனைவி இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க, நான் சிங்கப்பூரில் இருக்கேன், எனக்கு ஐடி வேணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு பண்ணுறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
ஸோ அதனால் ரீட்டெயிலர்ஸ் வந்து மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்க. ஐடி எடுக்கும்போது நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக தேர்வு பண்ணுங்கள். நீண்ட நாள் அதில் பயணித்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து, அவங்க நீண்ட நாள் பயணித்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் அதில் ஒரு அடிப்படை வருமானமே வரும். மாதம் ஒரு 15,000-20,000 அப்போ தான் வரும். அவங்க தான் தொடர்ந்து அதில் பயணிப்பாங்க. அவங்களால தான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். இப்போ ஃபினோவில் உங்களுக்கு என்ன சிக்கல் சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா நாங்கள் 5 வருஷம் இதில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், தெரியும் எனக்கு. நான் மேலே ஆஃபீஸில் கூக்காமையே கூப்பிடாமையே உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணி தர அளவுக்கு நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய எங்கள் டீமில் கண்டிப்பாக ஐடி எடுங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போது வந்து வேறு ஒரு இடத்துல ஐடி வாங்கினவரோட அனுபவத்தை நான் இதில் இணைச்சிருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுங்க. அந்த டிவைஸ் வந்து டிவைஸ் கனெக்ட் ஆகல, டிவைஸ் 3 ஆப்ஷன் காட்டும்ல ஆர்டி சர்வீஸ்ல, டிவைஸ் மட்டும் நாட் கனெக்டட்னு, அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதாவது மந்திர ஆர்டி சர்வீஸ் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட், செகண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், தேர்ட் தான் டிவைஸ் கனெக்டட். டிவைஸ் நாட் கனெக்டட், அந்த ரெண்டு ஆப்ஷன் கனெக்டட், டிவைஸ் நாட் கனெக்டட்னு வருது. எவ்வளவு நாள் ஆச்சு சார் மா டிவைஸ் வாங்கி? ஒரு 4 மாசத்துக்குள்ள தான் சார் இருக்கும். 4 மந்த்தா? 4 மந்த்ஸ், 5 மந்த்தா? 5 மாசத்துக்குள்ள அதிகபட்சம், அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்ல. எங்க வாங்குனீங்க? இங்க புதுக்கோட்டையில இருந்து கொண்டு வந்து, யார் பேரு என்னமோ தெரியல, சிறகு ரமேஷன் ஒருத்தர் வந்தார், பினோல இருந்து கொண்டு வந்துட்டாரு. சரிங்க சார், இப்ப அது வந்து வாரண்டி இருக்குல்ல 1 இயர்? வாரண்டி எதுவும் சொல்லிட்டு போலாது, ஆனா அட்ட பாக்ஸ் எல்லாம் காணும், சிங்கிள் டிவைஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே, இல்ல சார் 1 இயர் வாரண்டி ஒவ்வொரு மிஷினுக்கும் உண்டு. எனக்கு அந்த ரமேஷும் கொடுத்தவர் அவரும் விலகிட்டாராம், பினோல இருந்து போனையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆமாமா, அது நீங்க நேரடியா ஸ்டாஃப் கிட்ட வாங்கிருப்பீங்க. ஏன்னா ஸ்டாஃபுங்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, இது இந்த கம்பெனியில வேலை செய்யலாம்னா புதுசா வரும் சம்பளம் சேர்த்து சார்னா வேற கம்பெனிக்கு போயிடுவாங்க. போய் வந்தா மட்டும்தான் அப்புறமும் திரும்ப ஒரு 6 மாசம் தான் வருது. அதுக்கு மேற்கொண்டு உழைக்க மாட்டேங்குது. அதுக்குதான் நீங்க வந்து இது எவாலியூட் வாங்கிட்டீங்கன்னா ஐடென்டிஃபை சொல்லிட்டு ப்ளூடூத் மிஷின் இருக்கு இல்லையா, எவாலியூட் எவ்வளவு சார் வரும்? அது வந்து 6,500 வரும் சார். ப்ளூடூத்தா? ஆமா ப்ளூடூத், அது வந்து கேபிள் பிரச்சனையே வராது. ஆர்பி வந்துடும். ரெண்டாவது 5 மணி நேரம் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப எளிமையான மெத்தடா இருக்கும். மூணாவது எல்லா ஐடிக்குமே ஒர்க் ஆகும், மல்டி யூஸ் ஆயிடுச்சு. இப்ப எல்லா கம்பெனிக்காரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் மந்த்ரா வந்து ப்ராப்ளம் பண்ணுதுங்க. உடனே இது பெரிய ஒரு 20 மொபைல் வச்சிருக்கிற ஒரு என்ன சொன்னாரு தெரியுங்களா, ஒரு ராமநாதன் பாரு, நான் வந்து மந்த்ரா யூஸ் பண்றேன், மந்த்ரா ஒயர் பால்ட் ஆகுதோ இல்லையோ என் செல்லுல இருக்கிற பின் பால்ட் ஆகி போச்சுன்னாரு. அதை நான் சரி பண்றதுக்கு 1,500 செலவு பண்ணேன். அதனால வந்துட்டு இப்ப சரி பண்ண ஒர்க் ஆகிட்டு இந்த அப்ராவால என்னுடைய மொபைல் பழுதாவது, அதனால எனக்கு ப்ளூடூத்ல கொடுங்க, நான் இந்த மிஷின் இருக்கட்டும் ப்ளூடூத்ல ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிறதுல நம்ம நீங்க பிங்கர் பிரிண்ட் டிவிஷன் எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நாங்க அதை தான் ரெக்கமெண்டே பண்ணுவோம். மார்போவும் அதே கேபிள்ல வருது தானே, மார்போவுக்கு சர்வீஸ் சென்டரே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. எவாலியூட்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்கேன். நான் எவாலியூட் சர்வீஸே வரலங்கறேன் நான். 1.5 வருஷம் ஆச்சு சார் கொடுத்து, நாங்க கொடுத்து சர்வீஸே வரலையே. எங்களுக்கு ஒரு வரைக்கும் 300-400 மிஷின் கொடுத்துருக்கோம், ஒரு மிஷின் கூட எங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னு வரல. இது பாருங்க, சயின்ஸ் எதுவும் கிடைக்குமா எவாலியூட்? அப்ப எங்க அனுப்புறதுனே புரியல, ப்ளூடூத் சயின்ஸ்ல இருந்து கிடைக்குமா? ப்ளூடூத் சயின்ஸ்ல இருந்து யாரும் தர மாட்டாங்க. $500 வருஷம் 500 ரூபாய் இது ஆர்டி சர்வீஸ் பண்ணணும். நீங்க
கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க மந்த்ராவது எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க அனுப்பி கேபிள் மாத்தி தருவோம். ஒரு 6 மாசம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. மார்போக்குலாம் கேபிள் மாத்துறதே அவ்வளவு கடுமையா இருக்கும். அது உள்ள கழட்டுறதே எல்லாம் சீல்டு மோல்டு மாதிரி இருக்கும் உள்ளாரு. ஒரு 1 வீக்ல உங்களுக்கு கால் பண்றேன். ப்ளூடூத் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி தரலாமா? சரி ஓகே, என் நம்பரை வாங்கிட்டு நீங்க கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு